இஸ்ரேலில் 5 லட்சம் ஆண்டுகள் பழமையான யானையோட தந்தம் கிடைச்சிருக்கு. இஸ்ரேல் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கடந்த வாரத்தில் மிக பழமையான தந்தம் ஒன்றை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. சுமார் 500,000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த யானையோட தந்தம் வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களின் சமூக நடமாட்டங்களுக்கு சான்றாக பார்க்கப்படுது. 2.6 மீட்டர், அதாவது 8.5 அடி நீளமுள்ள இந்த யானையோட தந்தம் சுமார் 150 கிலோ எடையை கொண்டிருக்கு. இதை உயிரியலாளர் எய்தன் மோர் என்பவர் தென்பகுதி இஸ்ரேலில் இருக்கிற ரேவதிம் என்ற பகுதியின் அருகே உள்ள அகழ்வாராய்ச்சி இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த அகழ்வாராய்ச்சி இஸ்ரேல் தொல்பொருள் ஆணையத்தினால முன்னெடுக்கப்பட்டிருக்கு. இந்த பணியின் முதன்மை இயக்குனர் ஏவி லெவி என்பவர் இந்த தந்தத்தை மிக பாதுகாப்பாக வைத்திருப்போம் அப்படின்னும், இதை கொண்ட யானை நேரான தந்தம் கொண்ட யானையாகத்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுமார் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவை அழிந்து போயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தந்தத்திற்கு அடுத்ததாக இந்த பகுதியில் உள்ள விலங்குகளை வெட்டுவதற்கும் தோல் உரிப்பதற்கும் உதவும் பிளண்ட் எனப்படும் கருவிகளையும் கண்டெடுத்துள்ளதாக அவர் தெரிவிச்சிருக்காரு. நமது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் மனிதர்கள் மட்டுமின்றி யானைகளும் கூட இருந்திருக்கு. அந்த மனிதர்கள் எந்த இடத்துல வசிச்சாங்க அப்படின்றது விடை தெரியா கேள்வியாகவே இருக்கு. ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா, ஐரோப்பா என்று இவர்கள் பயணம் செஞ்சிருக்காங்க. தற்போது கிடைத்திருக்கிற இந்த யானையோட தந்தத்தை வச்சு பார்க்கும்போது இந்த யானை 16.5 அடி, அதாவது 5 மீட்டர் உயரத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுறதா அவர் சொல்கிறாரு. அப்படின்னா இன்றைய ஆப்பிரிக்கா யானைகளை விட அவை உயரம் அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மனிதர்கள் குறித்து பேசும்போது இங்க மனிதர்கள் இருந்ததை குறித்து எதுவும் கிடைக்கல அப்படின்னும், இப்போதைக்கு அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் மட்டுமே குப்பையிலிருந்து கிடைச்சிருக்கிறதா அவர் சொல்கிறாரு. உதாரணமாக விலங்குகளோட எலும்புகள் அப்புறம் பொருட்கள், இது மட்டும்தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.